உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நாட்டின் மீன் ஏற்றுமதியை 100,00,000 கோடி ரூபாய்க்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்திய தொழில் கூட்டமைப்பு சிசிஐ சார்பில் இணைய வழியில் நடைபெற்ற மீன்வளம் முதலீட்டுக்கான மாநாட்டில் பேசிய அமைச்சர், உலக மீன் உற்பத்தியில் இந்தியா 8% பங்களிப்பை வழங்கி வருவதாகவும், இந்திய மீன்வளத்துறையில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2025 நாட்டின் மீன் உற்பத்தி அளவை 220,00,000 டன்னாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இந்த இலக்கை அடைய ஆழ்கடல் மீன்வளத்துடன் உள்நாட்டு மீன் வளர்ப்பையும் மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மும்பையின் டேரடோ பகுதியில் உள்ள 20-மாடி கட்டிடத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தால் 7 பேர் உயிரிழந்து 15-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்த பிரதமர் மோடி, பிரதமரின் தேசிய நிவாரண நிதி மூலம் இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்தார். மகாராஷ்டிரா அரசு உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் கட்சி தாவமாட்டேன் என்று கோவாவின் பனாஜியில் உள்ள மகாலட்சுமி கோவிலிலும், பாம்புலிமில் உள்ள ஃபுலாச்சோ குரிஷ்கோலி கிராஸிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். 5 மாநில தேர்தலிலேயே கோவாவில் மட்டுமே எந்த கட்சியும் பெரும்பான்மையை பிடிக்காது, பாஜக தனிப்பெரும் கட்சியாக வரும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறி வரும் நிலையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இவ்வாறு விசித்திர முறையில் உறுதிமொழி ஏற்றுள்ளனர். உத்தரப்பிரதேச தேர்தல் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பின் கூட்டணி குறித்த கேள்வியை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, பாஜக உடனான கூட்டணிக்கு கதவு முழுதாக மூடப்பட்டதாகவும், மற்ற கட்சிகளுக்கு கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் கூறினார். மேலும் சமாஜ்வாடி கட்சியும் பாஜகவும் ஒரே பாணியில் அரசியல் செய்வது அவர்களுக்கு பயனுடையதாக இருப்பதாகவும் கூறினார். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான காணொலி வாயிலான சந்திப்பில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், மாவட்டங்களில் நல்லாட்சியை நிர்வகிப்பதில் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மிகவும் முக்கிய பங்கு இருப்பதாகவும், இதனால் அரசு திட்டங்களை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்றும் பேசினார். மேலும் கள ஆய்வு மற்றும் பொதுவான ஆய்வுகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். கிருஷ்ணா, காவேரி ஆகிய 2 விவகாரங்களிலும் நிலுவையில் உள்ள பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சட்ட அம்சங்கள் குறித்து தான் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், மேலும் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் 1 இணையதள கூட்டம் நடத்த உள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், இது தொடர்பான விவகாரங்களில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த உள்ளதாகவும், தமிழகத்தின் ஒகேனக்கல் திட்டத்தை நிர்வாக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் தடங்கள் ஏற்படுவதாகவும், இதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்றும் மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். இது குறித்து பேசிய அவர், இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதல்வர் மற்றும் தலைமை செயலரிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளதாகவும், ஒத்துழைப்பு தந்தால் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அதிக முன்னுரிமை அளிப்பேன் என்றும் உறுதியளித்தார். ஜம்மு காஷ்மீர் சாதாரண நிலைமைக்கு வந்த பின்பு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் இதை விரைவில் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,37,704 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 488 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 3,59,003,737 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 488,884 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதோடு ஒமைக்ரான் தொற்று இதுவரை 10,050 பேருக்கு இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளது.